பிரியமே பிரியா, நாளை காலை கண்டிப்பாக தேவி தியேட்டரில் வேணாம், அங்க ஒரே கிரௌடா இருக்கும். கோயம்பேடு மார்க்கெட் பின்னாடி புத்தி போத பராசிங்க. பீச்சில் என்னை சந்திக்கவும். லெட்டர் எழுதணும்னு வந்துடுறாயா என் தம்பி? பால் டே, அது என்ன ஆவின் பாலடா, கிரிக்கெட் பால் தானே? பிரியா கிட்ட வந்த பதில் பால். அப்படியா கொண்டா? நான் அப்பவே சொல்ல, பிரியா கேமரா தனி பாஸ் இருக்குன்னு. அதனாலதான் உடனே ரிட்டர்ன் பால் அடிச்சிருக்கான். இந்த பால் பெரியவங்க படிக்கிறதுலாம் சின்னவங்க பார்க்க கூடாது. குடி பால. ரஞ்சி மேட்சில் வெற்றி பெற்றதற்கு என் வாழ்த்துக்கள். இந்தியா டீமில் நீங்கள் விளையாட வேண்டும், இது என் ஆசை. இப்படிக்கு பிரியா பிரதர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா பிரதர்? டேய், பிரியாவுக்கு என் மேல மட்டும்தான் பாஸ் இருக்குன்னு பார்த்தேன், நம்ம குடும்பத்துல உள்ள அத்தனை பேர் மேலே பாஸ் இருக்கடா. குழந்தை கிரிக்கெட்ல ஜெயிக்கணும்னு அண்ணி ஆசைப்படுறாங்கன்னா பாத்தீங்க, இந்த மாதிரி அண்ணி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க தான் எனக்கு அண்ணி. அதை ஏன்டா இப்பவே கமிட் பண்ணிக்கணும்? அடுத்த ஜென்மத்துல ஐஸ்வர்யா கிடைச்சாலும் கிடைக்கல. இது கொஞ்சம் ஓவரா தெரியுது. சரி சரி, எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் பிரியாவை பார்க்கணும், அதனால. அண்ணே பிரியமுள்ள பிரியா, நாளை காலை கண்டிப்பாக வீச்சில் என்னை சந்திக்கவும். இந்த மாதிரி கேணத்திரம நடந்தா எவ்வளவுமே லவ் பண்ண மாட்டான். முதல்ல என்ன பேசுறது, ஐ லவ்யூன்னு சொல்லலாமா? சேச்சே, டீசெண்டா இருக்காது. ஆ, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லலாமா? ஐயோ, நீ அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டா ரிஸ்க் ஆயிடுமே. மதன் கம்ப்யூட்டர் மூலம் யூஸ் பண்றா. கிளிக். அன்பே ஆறு உயிரே. சே, என்னடா இது, படியே கம்ப்யூட்டரா இருக்கு. ஆ ஐயோ, என்ன வரலையே, அவர் வர வரைக்கும் சமாளிக்கணும். ஏங்க, உங்க கையை காட்டுங்க. காஸ்ட்லி கை. ஆஹா, உங்க கையில காதல் ரேகை கடல் மாதிரி பறந்து கிடக்குங்க. உங்களுக்கு கைரேகை எல்லாம் பார்க்க தெரியுமா? ஓ, நல்லா பாப்பனே. ஒரு காலத்துல புறா வீடு தூது வழி ஆரம்பிச்ச காதல் பிள்ளையார் கோவில்ல வளர்ந்து பேஜர்லயும் செல்போன்லயும் நுழைஞ்சி இன்டர்நெட்லயும் கம்ப்யூட்டர்லயும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட காதல் உங்களுக்கு கிரிக்கெட் பால் மூலமா வந்திருக்கு, சரியா? இத நான் சொல்லலைங்க, உங்க ரேகை சொல்லுது. டேய் மதன், மாட்டி விட்டுட்டியடா. உங்க கைய காமிங்க பாருங்க. சாரின்னு ஒரு வார்த்தைய முதல் பந்தல் அனுப்புனீங்களே, உங்க பண்பு தெரிஞ்சது. இது ரேக சொல்லல, நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எங்க இன்னைக்கு வர சொல்லி ஒரு பந்தல் லெட்டர் வந்ததே, அது ரேகையும் சொல்லல, நானும் சொல்லல, நீங்க அனுப்புனது. ஒன் மினிட், லெட்டர்லாம் அனுப்பிச்சது நான் தான். எனக்காக இல்ல, எங்க அண்ணனுக்காக. அண்ணனுக்காக என்னடா? நீ என்ன தம்பியா இல்ல மாமாவா? உங்க அண்ணனுக்காக நீ எதுக்குடா பால் போட்ட? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஃப்ராட் பண்றீங்களா? ஒரு பொண்ணோட மனசு புரிஞ்சுக்காத நீல ஒரு ஆம்பளையாடா. உங்க அண்ணன் லவ் பண்றனா அவனே சொல்ல வேண்டியதானே? நீ எதுக்கு, நீ யாரு? இட்ஸ் ரிடிகுலஸ். அப்ப திரும்பி திரும்பி என்ன பார்த்து எதுக்கு சிரிச்ச, எதுக்கு பழகுன? இப்போ இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன மறக்க சொல்றியா? நீ காதல்னு உனக்கு என்ன தெரியுமாடா?
அழுக வச்சு காதல் வந்ததுன்னா அது காதல் இல்ல, அதுக்கு வேற பேர். உன்னை எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் உன்னுடைய இன்னோசன்ஸ், உன்னுடைய ஆட்டம். சே, அத நீ ஒரு செகண்ட்ல நான் வாழ்க்கையில பண்ண ஒரே தப்பு உன்னை காதலிச்சதா. ஆனா நீ உங்க அண்ணனுக்கு இம்பாசிபிள், இட்ஸ் மை மிஸ்டேக். என்ன மீன் தப்பு? இட்ஸ் மை மிஸ்டேக் பிரியா. சே, இட்ஸ் ஓவர், இட்ஸ் ஓவர். திரும்ப இந்த மிஸ்டேக் நான் பண்ண மாட்டேன். தேங்க் யூ, தேங்க்ஸ் அல்லாஹ். ஏய், பாத்து போ. வாழ்க்கையில இப்ப நீ ஒரு முடிவு பண்ணிக்க, ஒன்னு கிரிக்கெட் இல்லன்னா லவ், ரெண்டும் வேணும்னு ஆசைப்பட்ட நீ உயிரோட இருக்க மாட்டே. ஏய் தம்பி, நீ தண்ணி அடிப்பியா? அடிப்பேன். கட்டிங்கா கோட்ரா? கோட்ரு. இனிமே ஃபுல் அடிக்க பயிக்கோ. என்ன, நீ சொன்ன ரெண்டுமே எனக்கு தான் தெரியுதா? வர்றேன். ஏய் ஜாக்கிரத. ஏய் சார், சாரி சார. என்ன என்ன? உங்க காரை உடைச்சதுக்கு, அவங்க மேல பால் அடிச்சதுக்கு. வாங்கிக்கங்க சார், உங்களுக்கு தான் சார். எனக்கா? இன்னைக்கு உங்க வெட்டிங் டே, அதுக்காக தான் இந்த ரோஸ். ரோஸ்? அது எப்படி உனக்கு தெரியும்? அது மட்டும் இல்ல சார், உங்க பர்த்டே, ஆண்டியோட பர்த்டே, ஏன் கௌதமோட பர்த்டே, நம்ம பிரியாவோட பர்த்டே, சாரி சார், உங்க டாக்டரோட பர்த்டே, எல்லாம் எனக்கு தெரியும் சார். இந்த நேத்து மறுபடியும் அந்த லூஸ் ரோச வச்சுக்கிட்டு எங்க ஜொன்னு விட வந்தா, கையில ஹேர் பின் வச்சு பேத்துட்டேன்ன பேத்து. சரி விடு பிரியா, என்ன புரிஞ்சிக்கவே மாட்டியா? பிரியா, நான் அங்க வெயிட் பண்றேன். நில்லு பிரியா, அன்னைக்கு நீ என்ன வச்சிருந்த காதல புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு
நீ இல்லனா எனக்கு லைஃபே இல்ல. பைத்தியத்துக்கிட்ட பத்தடி தள்ளி தான் நிக்கணும். இதுக்கு மேல என்ன ஃபாலோ பண்ண போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. பிரியா, நீ என்ன விரும்பலனா நான் தீ குளிச்சு செத்துருவேன். பிரியா சொல்லாத செய். பிரியா பிரியா, என்னமா நீ அவரை விருக்குற? அவர் உண்மையிலேயே செத்துக்கிட்டு போயிடு போறாரு. வெறும் நடிப்பு, சாக மாட்டான். பிரியா இங்க பாரு. பிரியா, நான் பெட்ரோல ஊத்திக்க போறேன். உண்மையிலேயே நான் பெட்ரோல ஊத்திக்கிட்டேன். பிரியா இங்க பாரு, நான் எரிச்சுக்க போறேன். பிரியா, நான் இது வரைக்கும் செஞ்சது விளையாட்டா இருக்கலாம் பிரியா, ஆனா இப்ப செஞ்சுக்க போறது உண்மை. நான் சாக போறேன் பிரியா. பிரியா பிரியா, என்ன நம்ப பிரியா? நான் பிரியா பிரியா, என்ன புரிஞ்சுக்க பிரியா. பிரியா, ஐ லவ் யூ பிரியா. பிரியா பிரியா, என்ன நம்ப பிரியா? பிரியா, நான் உன்ன மேல வச்சிருக்க காதல் பிரியா. ஐ லவ் யூ பிரியா. பிரியா, ஐ லவ் யூ பிரியா. பிரியா பிரியா பிரியா. எரிச்சல் தாங்க முடியலையே, நான் பெட்ரோலை மட்டும்தானே ஊத்துறேன். எந்த கடங்கார பத்தம் வச்சானே தெரியல, எல்லாம் பாழாயிடுச்சு. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ். நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன் பிரியா. உன்னை பிரிஞ்சு நான் சாகவே மாட்டேன். நான் சொல்லல இவன் சாக மாட்டான். அண்ணே அண்ணே, அன்னைக்கு உங்க மேல தீ வச்சது வேற யாரும் இல்லண்ண, லீக் மேட்ச்ல ஆனானே வடச்சின கேப்டன் கதிர், அவன் தானே? எங்கடா அவன்? ரெஸ்டாரண்ட்ல இருக்கான். தெரிஞ்சா நீ என்ன கொல்ல வேண்டாம் உயிர் போயிடும். ராஜு சாரிடா. ஹலோ, எத்ராஜ் காலேஜ், கேன் ஐ ஸ்பீக் டு தி பிரின்சிபல் பிளீஸ்? ஜெய்கிஷோர். ஹலோ மேடம், ஹவ் ஆர் யூ? வெயிட்டிங் சி யூ. உங்க காலேஜை பத்தி எந்த கம்ப்ளைண்ட் வரல, ஜஸ்ட் அ ஸ்மால் ரிக்வெஸ்ட். என் பொண்ணு பிரியாக்கு She is having fever. அதனால் ஒரு ஒன் டே லீவ் கொடுத்தீங்கன்னா. நான் வேணா லீவ் லெட்டர் கொடுத்துட்றேன். ஓகே மேடம், ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ அகிலா.
என்னங்க பசங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டேங்கறாங்க. என்ன என்ன பண்ண சொல்ற? அப்படி தான் இருக்கும். குழந்தைகளுக்கு வயிற்று வலி வரும், ஃபீவர் வரும், இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க. நீங்க என்ன டாக்டரா? ஏன் என்ன பார்த்தா டாக்டரா தெரியலையா? ஸ்டெதஸ்கோப் போட்டா தான் டாக்டரா. நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர். இன்னைக்கு பசங்க ஸ்கூல் போக மாட்டாங்க. நாங்க மூணு பேரும் உட்கார்ந்து டிவி பார்க்க போறோம். எதுக்கு? எதுக்குன்னா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மேட்ச் ஆடுது. அதை விட்டு ஸ்கூல் போவாங்களா? என்னங்க நீங்க? இப்பதான் அவங்க பிரின்சிபல் கிட்ட கேட்டு லீவ் வேற வாங்கி வச்சிட்டேன். ஏய் 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 என்ன இது? புக் எல்லாம் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க? காலேஜ். வாட் நான்சென்ஸ். இன்னைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ஆடுது, உட்கார்ந்து டிவி பார்க்காம. நான் வேற கூப்பிட்டு பிரின்சிபல்கிட்ட லீவ் சொல்லியிருக்கேன். இல்ல டாடி, இன்னைக்கு இந்தியா தோத்துரும். எப்படி சொல்ற? இன்னைக்கு மேட்ச்ல கங்குலி இல்ல, கையில அடிபட்டு இருக்க, டிராவிடோ இல்ல, ஷேவாக்கோ இல்ல, அப்புறம் எப்படி இந்தியா மேட்ச்ல ஜெயிக்க முடியும்? சோ இந்தியா ஜெயிக்கணும். இப்படி விரதம் இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம. எஸ் டாடி, இன்னைக்கு சாப்பிடாம விரதம் இருந்தா ஒருவேளை இந்தியா ஜெயிக்குமோன்னு ஒரு சின்ன ஆசைதான். நோ பேபி நோ, திஸ் இஸ் நாட் த வே. உக்கரு. ஏய் இட்லி வை. உக்கரு. டேய் கௌதம் உக்கரு. ஏய் இட்லி வை. இன்னைக்கு நம்ம மூணு பேர் உட்காந்து டிவி பார்க்குறோம், டெஃபினட்டா இந்தியா ஜெயிக்குது. நோ டாடி. டேய் நான் சொல்றேன்ல, இந்தியா ஜெயிக்கும். சாம்பார் ஊத்து. ஏய் நோ நோ, வாய் துற. ப்ளீஸ், இந்தியா ஜெயிக்கணுமா வேண்டாமா? முழுங்க. லிசன், இன்னைக்கு இந்தியா ஜெயிக்க போகுது. லுக் கிஷோர், உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா? எஸ் அஸ் லாங் அஸ் கிரிக்கெட் கோஸ். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜோசியம் தெரியும். எப்படி? இன்னைக்கு நீங்க வீட்டில் உட்காந்து மேட்ச் பாக்குறீங்க. கரெக்டா 5 o'clock நான் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணுவேன். போன் பண்ண உடனே இந்தியா ஜெயிச்சாச்சுன்னு நியூஸ் வரும். உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து, ஏய் நீ வராட்டி பரவாயில்ல, we are all going this evening for jam 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 jam. எங்க போறோம்? ஏஷாபோ. ஏஷாபோ.